நவகிரகம் வந்து 9 முறை வலமா வரணும், 2 முறை இடப்பக்கமா வரணும் அப்படின்றாங்களே சார், இதெல்லாம் கரெக்டா? எப்படி சரியான முறை இது? அதாவது நவகிரகங்களை சுத்தி வரக்கூடியதுல அவரவர் ஜாதகத்துல ஒரு முறை இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிறவி எண் விதி எண் இருக்கு பார்த்தீங்களா, அதற்கு தகுந்தாற்போல் சுற்றி வரக்கூடிய ஒரு முறையை சொல்கிறோம். இரண்டாவது, உங்கள் ஜாதகத்தில் இப்பொழுது என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது, அதற்கு தகுந்தாற்போல் இத்தனை முறை சுற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி பொதுவான முறையில் நவக்கிரகங்களை சுற்றுவது அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 3 முறை சுற்ற வேண்டும், 9 முறை நீங்கள் சுற்றலாம். இதில் நீங்கள் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி, பலர் திருக்கோயில்களில் நான் பார்க்குறேன், வளமாக 7 முறை சுற்றி வராங்க, இடமாக 2 முறை சுற்றி வராங்க, இல்லைன்னா இவங்களாம் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டுறாங்க. இந்த இடமாக சுற்றுதல் என்பது நவக்கிரகங்களை இப்படி சுற்றக்கூடாது, வளமாகத்தான் 9 முறையும் சுற்றி வர வேண்டும். அந்த கிரகங்களில் ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுறதுனால நாங்கள் அப்படி சுற்றுறோம் அப்படிங்கிறாங்க, அப்படி கணக்கு கிடையாது. கிரகங்கள் பல நேரம் புதன் வக்கரமாகும், சுக்கிரன் வக்கரமாகும், குரு வக்கரமாகும், அது ஆன்டி கிளாக் வைஸாக போதுங்க, அதுக்காகவும் நான் இடமிருந்து வளமாக சுற்றுகிறேன் என்று நீங்கள் ஆரம்பித்து விடக்கூடாது. கிரகங்களை வளமாகத்தான் சுற்றி வர வேண்டும், 9 முறை, அதுதான் பொதுவான நியதி.